நல்ல நேரம் நல்ல நாள் முகூர்த்த தினங்கள் வாஸ்து விரத நாட்கள் என அனைத்திற்கும் தினமலர் கேலண்டர் டிசம்பர் 15 வியாழன் அன்று தினமலர் நாளிதழுடன் கிடைக்கும். தினமலர் கேலண்டர் ரெனோகான் AAC blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம். ஹரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். வல்லுநர்களிடம் இணையதளம் மூலம் கர்நாடிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மற்றும் இசை கருவிகளை தேர்ச்சி பெற விசிட் பி மியூசிஷியன். பத்திரிகையாளர் திரு பரத் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு பரத், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நீங்கள் வந்து திரு உதயநிதி அவர்களை வந்து சினிமாலையும் சேர்த்து பார்த்துருக்கீங்க. சினிமாவில் அவருடைய செயல்பாடு, அவருக்கான வரவேற்பு, அவருடைய இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அது அரசியலில் இப்போ எப்படி மாறி இருக்குங்கிற அந்த சேஞ்ச் வர நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தயாரிப்பாளராக நம்ம முதல்ல பார்த்தோம், கிட்டத்தட்ட இந்த குருவின்ற படம் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம். அதை தொடர்ந்து அவர் தயாரிப்பாளராக இருந்தார், நடிகர் ஆவாரான்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அது நடிகராக மாறினார், முதல் படம் ஓடிச்சு தொடர்ந்து பல படங்கள் பண்ணாரு. பட் அவர் என்னைக்கோ தன்னை வந்து ஒரு பெரிய நடிகர், தான் தான் வந்து இண்டஸ்ட்ரியில கிளவுட்ல இருக்கோன்றது வந்து இல்லாம தான் பேசிக்கொண்டிருந்த. அரசியல் பத்தின ஒரு பெரிய ஆர்வம் இல்லாம தான் முதல்ல இருந்த மாதிரி நமக்கு புலப்பட்டது, ஏன்னா கூட பயணித்த வகையில. பட் ஒரு ஸ்டேஜ்ல இந்த தேர்தல் கலைஞர் மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வேகம் எடுத்தது. ஒரு ஸ்டார் கேம்பெயினரா மாறுறாரு. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம், அந்த செங்கலை வைத்துக் கொண்டு அவர் செய்த அந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது. பட் என்னவாக இருந்தாலும் இப்போ வந்து அவர் தொடர்ந்து ஒரு 5 படங்கள் கையில இருக்கு, கதாநாயகனா நடிக்கிறாரு. சமீபத்துல இறுதியா அவர்கிட்ட நான் பேசுறது கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பேசினப்ப கூட இதை பத்தின ஒரு விஷயம் கேள்வி எழுப்பப்பட்டது இல்லைன்ற மாதிரிதான் அவர் கிட்டத்தட்ட நம்ம அதை புரிஞ்சுக்கொண்ட விதம் இல்ல, இது ரொம்ப ஏர்லின்ற மாதிரிதான் அவரே ஃபீல் பண்ணாரோன்ற ஒரு விஷயமும் இருந்தது நம்ம அங்க பேசினப்போ. ஏன்னா 5 படங்கள் இருக்கு, அதை நான் முடிக்கணும் அப்படின்ற வார்த்தைகளும் அவர் தெளிவா சொன்னாரு. பட் இது வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மாமன்னன் படம் தான் கடைசி படம் அவர் அறிவிச்சிருக்கிறார். இனிமே படங்கள் நடிக்க போறது இல்லைன்னு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம பேசிக்கொண்டு தருணத்துல மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வரக்கூடிய மாமன்னன் படம் தான் என்னுடைய கடைசி படம், இனிமேல் நான் திரைப்படங்கள் நடிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நம்ம பேசினப்ப என்ன சொன்னாருன்னா, திரு கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ண வேண்டி இருக்கு, அதற்கான கதை விவாதம் இருக்கு, இன்னைக்கு நான் போய் கதை கேட்க போகிறேன் முதல் கட்டம்ன்ற வார்த்தையும் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. சோ மேபி ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் மாற்றம் வந்திருக்கலாம். அதனாலதான் நான் சொல்றேன், முடிவெடுக்கப்பட்ட முடிவாக கூட இதை நான் பாப்பதற்கான காரணம் அன்னைக்கு எங்கிட்ட சொன்னதும் சபையில எங்கிட்ட தனியா சொன்னா நம்ம புதுவையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஒரு 5 பேர் 10 பேர் உட்காந்து பேசி கொண்டிருந்தப்ப பஞ்ச பத்திரிகைகளுக்கு எதிரையும் சொன்னது, இன்று கதை கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இது டுக்கஸ் பை சர்ப்ரைஸ் அஸ் எ ஜெர்னலிஸ்ட். சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் பாக்குற எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்து. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் புலப்படும் என்ன அப்படின்னா, இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வைத்துதான் அடுத்த ஒரு வருட காலத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி பண்ண போறீங்க. ஏன்னா கொடுத்துருக்க துறைகளும் பெருசா வந்து நீங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கிற துறைகள்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது ஒரு லைசன் ஆபீசர் மாதிரியான துறைகள் தான். இதுல வந்து உங்களுக்கு பெருசா வந்து பண்ணிட முடியுமா, விளையாட்டு நல்ல நான் மிச்ச விஷயங்கள்னு பாக்கணும். அதை எப்படி அவர் செய்ய போய் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு விஷயம் உறுதிங்க, நம்பர் 2 அப்படின்றது வந்து என்ன நீங்க துறைகள் கொடுத்தாலும் இனி மக்கள் பார்வையில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததாக உதயநிதினு ஒரு எண்ணம் தான் வரும். இன்னும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆடிங் பயன்ற மாதிரி இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ்ன்ற விஷயத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம், டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அகேன்ஸ்டா பேசக்கூடிய விஷயம். சோ இந்த ஆப்போசிஷனுக்கு ஒரு பாடர் கிடைச்சிருக்கு மெல்லுவதற்கு, தொடர்ந்து பேசுவதற்கான விஷயங்களை கொடுக்குறாங்க. இதை சைலன்ஸ் பண்ணணும்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பாக்கணும். அது மேபி ஒரு ஆடிட் வந்து 1 இயர் கழிச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேரும். பட் இதுல என்ன அப்படின்னா, நாங்க நல்லா ஸ்டார் கேம்பெயின் பண்ணாரு, சூப்பரா கட்சியை இது பண்ணாரு, 250 கூட்டங்கள் போட்டாரு, திராவிட மாடலை பத்தி பேசினாரு, இதெல்லாம் சொன்னாலும் இதற்காக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் யோசனை. அப்படியே திரும்பி பார்த்தா ஸ்டாலின் அவர்களுக்கு கூட நேரடியாக இது கொடுக்கப்படவில்லை, நேராக இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணதுக்கு பின்புதான் அவருக்கு அமைச்சரவையிலேயே ஒரு இண்டக்ஷன் கிடைச்சது. அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு சின்ன எலிவேஷன், அவருக்கு ஒரு 22 வருஷம் தான், கிட்டத்தட்ட ஒரு 20 மாதங்கள் அப்படின்ற ஒரு கணக்குல தான் நம்ம இதை பாக்குறோம். பட் மறுபடியும் அவர் ஆக்சசபிலிட்டி ஒரு விதத்துல அவர் வந்து என்னன்னா, ஒரு ஈஸியிலி ஆக்சசபிள் அண்ட் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர். அவர் என்ன பண்ண போறார், ஒன்னு, ரெண்டாவது துறைத்துறையிலிருந்து நடிப்பதை நிறுத்திக் கொண்டாலும் தொடர்ந்து அவர் சார்பாக அவர் நிறுவனம் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர் தொடர்ந்து செய்ய போகிறார்களா, படத்தை வாங்கி வெளியிடுவது போன்ற விஷயங்கள். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயண்ட் தான் எல்லா படங்களும் வருது. சோ அந்த பேர் அந்த சார், அது சார், அது தொழில் சார், பொழப்பு சார், அதையும் சார் விடணும். நம்ம அது பிரச்சனை, அது எங்க அங்க வருதுன்னா, பிச்சாவர்களுக்கு அந்த யாசிக்கை பயன்படுத்துறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் வருது. மிச்ச நடிகர்களுக்கு எல்லாம் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ரெட்டை குதிரையில எப்படி சவாரி செய்யலாம்,
நீங்கள் நடிகரா, நீங்கள் தயாரிப்பாளர் இருந்து கொண்டு நீங்க அரசியலுக்கு வரீங்க, ஏதாவது ஒரு காலில் வைங்க, ரெண்டு பேர் ரெண்டு காலில் வச்சு அப்படி பண்ணுவேன் விற்றவர்களை பற்றி நாம் கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்வி நம்ம பக்கம் திரும்புன்றோம். அவர் 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 திறமைக்கு அவர் ஒரு பண்றாரு. நீங்க அம்பானியை பார்த்து அதானே பார்த்து உங்களுக்கு 100 ரூபா லாபம் பார்த்தாதான் எதுக்கு ஒரு 1000 கோடி ரூபா லாபம் கேட்பீங்களா என்ன? இது வந்து அவர் ஒரு திறமை, அவருடைய வாய்ப்பு அவங்க பயன்படுத்துறாங்க. அது அதெல்லாம் மாற்று கருத்து. நான் மற்றவர்களுக்கு வைக்கப்படும் கேள்வி நம்ம பக்கம் திரும்புமே, அதற்கு அவர்கள் என்ன பதில் வைக்கக்கூடிய நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல, உதயநிதி ஸ்டாலின் என்னைக்காவது வந்து ஒரு நடிகர் வந்து நாடாளக்கூடாதுன்னோ, நடிகர் வந்து தயாரிப்பாளர் கூட சொல்லியிருக்காரா என்ன? உதயநிதி அந்த கருத்து எல்லாம் எப்பயுமே வெளிப்படையான கருத்துல பேசக்கூடியவன் தான். நான் முதலே சொன்னா, பட் சுற்றி இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய விஷயம் அது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஒருவாரம் பேசப்பட்ட காலமாகட்டும், கமலஹாசன் கட்சியை முதலில் தொடங்கிய காலகட்டம், இது நிறைய பேர் அன்றைக்கு அவர் பேசிய விஷயங்களாகட்டும், இப்படி பல விஷயங்கள். இதுல விஜயகாந்த் தான் நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் தான் அவர் அரசியலுக்குள்ள வந்தார்ன்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த கேள்வி, நீங்கள் எழுப்பப்பட்ட கேள்வி என்று உங்கள் பக்கம் திரும்பும் போது அதற்கான பதில் என்ன வைத்துக் கொள்வது? இது வந்து பொம்மணி போன்றவர்கள் வந்து நேரடியாக துணை முதல்வரே ஆகியமா சொல்லும்போதுதான் சில ஆச்சரியங்கள் நமக்கு இங்க வருதுன்றதையும் நான் பாக்குறேன். அதுல என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸ்? அது அடுத்து நடக்க போற விஷயங்கள் தானே. அது வந்து திரு துரைமுருகன் வந்து இன்னும் ஒரு படி மேல போய், நான் கலைஞருடைய அமைச்சரவையில நான் இருந்தேன், ஸ்டாலினோட அமைச்சரவை நான் இருந்தேன், உதயநிதியோட அமைச்சரவன் இருப்பேன்னு சொல்றது மூலமா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற இடத்துக்கு அவர் நடந்துட்டார்ல. அப்புறம் இதுல கட்சிக்காரங்க எல்லாருமே ஏற்புடையவங்க தான். அங்க வந்து ரெண்டாவது ஒப்பீனியன் யாருக்கு இருக்கு? இல்ல கண்டிப்பா அதுல நீங்க மாற்றுக்கு அமைச்சர் ஆனதுனாலதான் உதயநிதி நம்பர் டூ சொல்ற கருத்தையே நான் ஒத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி இந்த தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைச்சர் திங்க அவர் நம்பர் டூவாக தான் பார்த்தோம். பல விழாக்கள்லயும் முன்னிருக்கையும் முன்னாடி அமர்ந்ததும் உதயநிதி. அதுல மாற்று கருத்துல பட் அபிஷியல் ஒண்ணு இருக்கு. இந்த அபிஷியலா இன்னைக்கு வந்து அந்த அந்த வேகன் அந்த வெஹிக்கிள் வந்து வேகமா நகர்ந்துருக்கு. இப்போ நகர பட்சத்துல என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா, ரெண்டு பேர் இருக்காங்க, முதல்வரும் இருக்க. நம்ம பார்த்திருக்கோம், அகிலேஷ் பார்த்திருக்கோம், பக்கத்து மாநிலம் ஆந்திரால பாத்திருக்கோம், இல்ல மகாராஷ்டிரால கூட உத்தவ் தாக்கரே போன்ற விஷயங்கள்ல பாத்திருக்கோம். பட் அதுல என்னன்னா ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் வேறு வகையில நடந்தது. பட் இந்த வகையில ஒரு பவர் சென்டர்ஸ் வருமா, இல்ல ஒருவேளை வந்து உதயநிதி சேர்ந்து நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை போற்றுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அவர்களை சுற்றி ஒரு வளையம் வரும், அவர்களை சுற்றி சில அதிகாரிகளை தாண்டி சில பேர் வருவாங்க. அது எந்த மாதிரி எடுத்துட்டு போகிறாரு? உதய் வந்து அக்சசிபிள்னு வேற நான் முதலே சொன்னா, அவர் இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போகிறாரு, எப்படி பண்ண போறாரு? ஏன்னா நீங்க துரைமுருகன் சொன்ன இப்ப லாயல்ட்டி அப்படின்னு வரும்பொழுது இதனால வரைக்கும் நான் அவர் தான், நான் இவர் தான் சொல்லிட்டு வந்து லாயலிட்டி ஸ்டிஃப்ட் எப்படி இருக்க போகுது என்னன்றதெல்லாம் பொறுத்திருந்துதான் பாக்கலாம். 2024 நான் எதிர்பார்த்தது, உண்மையே பத்திரிகையாளரா நான் எதிர்பார்த்து 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒருவேளை உதயநிதி கேம்பெயின் பண்ணி ஜெயித்த பின்பு ஒருவேளை அந்த எலிவேஷன் வருமா 2026 நோக்கின்னு தான் நான் பார்த்தேன் சார். இது ஆர்கானிக் தான், நீங்க சொல்ற மாதிரி வரவேண்டியதுதான். கிடைக்கக்கூடிய மரியாதைக்கு இணையாக இல்ல, அதற்கு அடுத்துதான் வந்து அமித்ஷா கிடைக்கும். அமித்ஷா வந்து நீ சுப்ரீம் பவர், ஆனா அமித்ஷா சுப்ரீம் பவர் ஏற்கக்கூடிய எல்லாருமே நரேந்திர மோடிக்கு அடுத்து தானே இருப்பாங்க. அதனால வந்து உதயநிதிக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வந்து ஸ்டாலினுக்கு பிறகு, ஸ்டாலினுக்கு அடுத்து, ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல ஒன்னு அப்படிதானே வரும். இல்ல நீங்க மோடி அவர்களையும் அமித்ஷாவை கம்பேர் பண்ணது ஒரு விஷயம் உறுதி. உடனடியா அமித்ஷா வந்து அடுத்த பிரதமராகவோ இல்ல வந்து நாளைக்கு மோடிக்கு பின்பு இவர் தானு பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் இல்ல. அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க பாஜகவை பொறுத்தவரை, பாஜக மத்திய அமைச்சர்கள் கூட. பட் இங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் ஆப்வியஸ், அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததாக உதயநிதிதான் முதல்வர் விஷயம் இருப்பதனாலதான் நான் அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். அப்ரோச் அக்சசபிலிட்டியில் ஸ்டாலினை நெருங்க முடியாதவர்கள் ஒருவேளை உதய சென்று பார்த்து தங்களுடைய விஷயங்களை சொல்லலாம். அதுதான் வந்து ஒரு பிரச்சனைக்கா உரிய விஷயமா போன்றது ஒரு எண்ணமா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அமித்ஷா மோடி கம்பாரிசன் வேறு, அதுல அவர் நம்பர் டூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் அப்படின்னா நம்பர் டூ தான். அந்த டூ ஒன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆகுமா இன்னைக்கு ஆகுமான கேள்விக்கே இதுவரைக்கும் யாரும் போகல. பட் இங்க ரொம்ப ஆப்வியஸ், ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்ன்ற மாதிரி தான் ஒரு பார்வை இங்க இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. பட் மறுபடியும் சொல்ற, தனிப்பட்ட முறையில அவர் வந்து செய்யலாம், செய்து காட்டலாம். செய்து காட்டுற பட்சத்துல நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் அதுல இருக்க போகுது. ஏன்னா அகிலேஷ் 38 வயதுல முதல்வர் ஆனாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவுட் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, திடீர்னு வந்து 38 வயசு ஒரு முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு வந்து கட்சியை வந்து அவ்வளவு பெரிய விஷயத்தையும் முதல்ல வந்து யூபி தேர்தல ஓரளவு கணிசமான வாக்குகளையும் வாங்கிதான் வச்சிருக்காரு. சோ தி பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்பீக் இன் தி கமிங் டேஸ் இன் த மகன், அதெல்லாம் தாண்டி. பட் என்னன்னா மறுபடி ஏன் இந்த பிரச்சனை டிஎம்கே குள்ள வருமோன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா, தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பல எம்எல்ஏக்களுடைய மகன் மகள்கள் மத்திய எம்பி எலெக்ஷன்ஸ்ல பாருங்க, பல நேற்றைய தலைவருடைய நிறைய மகன்கள் அவங்கதான் இங்கே வந்து நிறைய பேருடைய போயிட்டே இருக்கும்போது அந்த மித்தம் உடைக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில தான் இன்னைக்கு இது அமைஞ்சிருச்சோ, இதை அவங்க யோசிக்காம பண்ணிருக்க போறதுதான். பட் இது கொஞ்சம் ஏர்லியோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் தான். மை லாஸ்ட் க்வெஸ்சன் இன் தி செஷன்,
எப்படி வந்து இன்னைக்கு இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டாலினை நிறுத்தாம இருக்கிறோம். அவர் வந்து மிசால இருந்தாரு, அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தாரு அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் படி அப்படியே ப்ரோமலேசா வந்தாரு அப்படிங்கிற கணக்கு எப்படி வந்துச்சோ அதை மாதிரி வந்து இவருடைய செயல்பாடு நாளைக்கு வந்து ஒரு மகனா இருக்கிறாரு, ஸ்டாலினுடைய மகனுக்கு நாள் இவர் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த இவருடைய செயல்பாடு மாத்தும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா, அதாவது ஒரு ஒரு மாற்றம் வந்து கொடுக்கணுன்ற முனைப்பு நிச்சயமா அவர்கிட்ட இருக்கணும் இருந்துரும்னு நான் நம்புறேன். பட் அதற்கு நீங்க சொன்ன மாதிரி ஒற்றை சவாரி இந்த அது நீங்க பண்ணலாம், அது கான்ஸ்டிடியூஷனலி தப்பு கிடையாது, என்ன வேணாலும் சொன்னாலும் போக்கஸ்டா இங்க இருந்து பண்ணக்கூடிய வகையில அவரால் நிச்சயமா பண்ண முடியும்னு நான் நம்புறேன், செய்வாரும் நம்புறேன். பிளஸ் நான் முதலே சொன்னாலும் தனிப்பட்ட முறையிலும் அவர் நல்லாவே தெரியும், தனிப்பட்ட முறையிலும் அவர்கிட்ட நிறைய பல முறை பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை தாண்டி இங்க இருக்க இந்த சூழல்கள் 2024 தேர்தலில் இதுதான் அஜெண்டாவா இங்க இருக்க போகுதுன்னு ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. அதற்குள்ளாக உங்களுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மி, உதயநிதிக்கு ஷூ பண்ணக்கூடிய நேரம். இப்ப நீங்க முதலே வந்து இப்ப 3.5 வருஷம் நடுவில் பாராளுமன்ற தேர்தல் இல்லைன்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பலதும் செய்யலாம், சொல்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு பாத்தியான்னு சொல்லலாம். பட் உங்களுக்கான காலகட்டம் கால சூழ்நிலைகள் மிக கம்மியா இருக்கு, அதற்குள்ள அவர் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறார்? சவால்கள் நிறைய அதிகம், ஏன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு, நீங்க கூட சில மினிஸ்ட்ரி ரீசப்பல் இருக்காது அப்படி அவங்க எடுத்துக்க போறாங்க என்னன்றதையும் பொறுத்து இருந்து பாக்கிறோம். உள்ளுக்குள்ளேயே கூட சில பல கருத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா பல வருஷமா இருந்து இங்க நாம இருந்தா நமக்கு இதுதான் வருதுன்னு சொல்லக்கூடிய சில புலம்பல்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த எலிவேஷன் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போது தனிப்பட்ட முறையில் அவர்கள் அதாவது ஒவ்வொரு கம்பெனி உதயநிதி செய்து காட்டுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நிச்சயம் காலம் தான் இருக்கலாம் பதில் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி திரு பாரத், இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்து மிக விரிவா பேசும், மிக்க நன்றி. நன்றி.